எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து டீனேஜ்ல பிம்பிள் இந்த பத்தி தான் வந்து பேச போறோம். நிறைய பேருக்கு டீனேஜ் வரத்துக்கு முன்னாடி சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். டீனேஜ்ல பிம்பிள்ஸ் தான் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமே. அதை ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்து கடந்து போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் டீனேஜில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்குது பிம்பிள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீனேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஃபுட்டும் வந்து நிறைய சாப்பிடணுன்ற ஆசைலாம் அப்போ தான் வரும். ஸோ ஃபுட்டுலேயும் வந்து ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்ல தான் போகிறேன், பட் ரொம்ப பண்ண முடியாது. ஸோ டீனேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன் பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாமே அப்போ தான் வந்து ப்ளூமிங் ஆகும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரே விஷயம் ஸ்கின் கேராக தான் இருக்கும். ஸ்கின் கேர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவி செய்ய முடியும். அடுத்தது ஃபுட்டில் சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. நிறைய பெரிய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சாதாரண விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதுவே ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும். அந்த பிம்பிள் தொல்லை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி நிறைய குடிங்க. ஸோ இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ நிறைய டாக்ஸின்ஸ் உங்கள் உடம்புலேருந்து வெளியேறும். ஸோ மினிமம் 2 லிட்டர் அது வந்து தண்ணி குடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் பண்ணாலும் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்து சாக்லேட்ஸ், பட்டர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. அவாய்ட்லாம் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. சாப்பிடணும்லாம் ஆசையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், ஓகேங்களா, கொஞ்சமாக. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து ஸ்கின் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து வாரத்தில் 2 தடவை வந்து முல்தானி மெட்டியை வந்து வெறும் தண்ணியில், இல்லை ரோஸ் வாட்டர் இருந்தாலும் ஓகே தான், ரோஸ் வாட்டர் இருந்தாலும் ஓகே தான், வெறும் தண்ணியில் கூட முல்தானி மெட்டிலாம் நம்ம ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை வந்து தண்ணியில் கலந்து முகத்தில் வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை பண்ணால் போதும், ஓகேங்களா. உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டோ, இல்லை வந்து ஃபுல்லாக அதை ஆறி போகும் இல்லைங்களா, ட்ரையாக வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து உங்களோட எண்ணெய் பசையை எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அடுத்தது ஒரு 4 இல்லை 3 தடவையாவது 2 இல்லை 3 தடவை வந்து முகத்தை வந்து அழும்பிடுங்க. அழுக்கா இருக்கோ இல்லையோ, நம்ம அழும்புறது வந்து பிம்பிள் வராமல் எண்ணெய் வராமல் இருக்கேன், அழுக்குலாம் வந்து அப்புறம். ஸோ அதனால் ஒரு 2 இல்லை 3 தடவை அது வந்து முகத்தை அழும்பிடுங்க. அடுத்தது நைட்டு படுக்கும் போது டெய்லியும் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து உங்கள் முகத்தில், கையை முகத்தில், கையில், கழுத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு படுங்க. அப்சர்ப் ஆகிட்டோன்னே படுத்துங்க. அது டக்குன்னு அப்சர்ப் ஆகிடாதான் ஒரு விஷயம். அப்சர்ப் ஆகிட்டோன்னே நீங்கள் படுத்துருங்க. ஸோ அவ்வளோவே தான். எந்த சாலிசிலிக் ஆசிட்டும் நீங்கள் வாங்கலாம். 2% சாலிசிலிக் ஆசிட் வாங்கணும். அது நீங்கள் எந்த ப்ராண்டில் தான் வாங்கணும் வேணும் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. மாய்ஸ்சரைசர் வந்து லைட்டாக டெய்லியும் வந்து வெளியில் போகும்போது லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அவ்வளோவே தாங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிளஸ்ட் ரொட்டீன் இவ்வளோவே தான். டெய்லி நீங்கள் பண்ணக்கூடியது நான் சொன்னது வந்து முகம் அழுகிறது, சாலிசிலிக் ஆசிட், மாய்ஸ்சரைசர், அவ்வளோவே தான். இதுதான். ஸோ இதை வந்து டெய்லியும் பண்ணிவிடுங்க. வாரத்தில் 2 தடவை வந்து முல்தானி மெட்டியில் மாஸ்க் அதை பண்ணிவிடுங்க. இதுதான் வெரி வெரி பேசிக்கான ஒரு பிம்பிள் வராத ஒரு டீனேஜில் பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரொட்டீன். ஸோ வந்தாலும் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அது போயிடும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் வந்து இப்போவே நீங்கள் இந்த பிம்பிள் எண்ணெய் சிரமம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து போஸ் முகம் ஓட்டவுட்டே ஆகுது இல்லைங்களா, அது வராமல் இருக்கும். அடுத்து வந்து ஆக்னே மார்க்ஸ், அது வராமல் இருக்கும். அங்கங்கே பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அடுத்த ஃபைனல் விஷயம், நீங்கள் டீனேஜில் நீங்கள் வந்து ஒரு 3-4 வயசுலேயே நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் பண்ணலன்னா இப்போவாவது பண்ணுங்கள். வெளியில் போகும்போதெல்லாம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ஃப்யூச்சரில் காரணமாகும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் விஷயம். ஸோ பேசிக் ரொட்டீன் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ரொட்டீன்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு தனியாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் கேட்கறதில்ல. பேசிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு
ரொம்ப ரொம்ப பேசிக்கான டீனேஜில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ருட்டீன் இது. இந்த ருட்டீன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னோட சாலிசிலிக் ஆசிட் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் ஒரு 3 சஜஷன்ஸ் உங்களுக்கு போட்டுறேன், ஓகேங்களா? அதை நீங்கள் எது உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், ஓகேங்க? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமாக டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ருட்டீன் வந்து மினிமமாக ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படி அழகாக உங்கள் சர்மம் மாதிரி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்கள் சீக்கிரமாக அடுத்த வீடு சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.